கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய தேவஜனங்களை யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு உன் நிலையே உயர்த்தப்படும். சங்கீதம் 34:6 வாசிப்போம். இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு, கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கணுக்கெல்லாம் இடுக்கணுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். சவுலுக்கு அப்புறம் கர்த்தர் தாவீதை கொண்டு வந்தார் ராஜாவாக. சவுலுக்கு மிகுந்த ஒரு எதிர்ப்போடு தாவீதை கொன்றுவிடும் என்று சொல்லி அநேக தீர்மானத்தில் எடுத்தார். அப்ப சவுல் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய ராஜ்ய பாரத்தை இருக்கிற வைக்கும் நிலையான காரியங்கள் செய்யாத போது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுளுடைய மகன் யோனத்தான், தாவீதில் எப்பயெல்லாம் பிரச்சனை வருதோ தப்பிக்க வருது பார்த்தீங்கன்னா சவுளுடைய மகன் தான் யோனத்தான். எப்பயெல்லாம் தகப்பன் வந்து இவருக்கு விரோதமாக செய்யும் போதுன்னா தாவீதுடைய நண்பன் யோனத்தான். தாவீதுடைய ராஜ்யம் வரும்போது அந்த போர் வரும்போது சவுள் மாண்டு செத்து போனார், யோனத்தானும் இருந்தார். இந்த யோனத்தானுடைய மகன் சவுளுடைய பேரப்பையன். இவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கால்களும் ஊனமாக இருந்தது. அவங்க தாத்தா இந்த தேசத்தை ஆளுகை பண்ணாரு, ஆனால் யோனத்தான் சவுளுடைய மகன் அந்த பேரப்பையன் ரெண்டு காலும் முடக்கப்பட்டு அநேக பசியினாலும் வேதனையினாலும் அவன் அடைந்து கொண்டது தாவீதுடைய காதுக்கு கேட்கப்பட்டுச்சு. அப்ப தாவீது சவுள் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ப இவர் ராஜ்யத்தை வரும்போது அவர் கேட்கிறார், சவுளோட குடும்பத்தில் யாராவது இருக்காங்களா, அவங்களுக்கு உதவி செய்யணும், இதாவது நான் எதாவது செய்யணுமா. ராஜ்யம் எடுத்தவொன்னே அந்த முதல் தாவீது சொன்ன காரியம், சவுளுடைய குடும்பத்தில் யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா. அருமையான கர்த்தர் ஜனமே, நான் சொல்றது ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் குடும்பமே முடிஞ்சு போச்சு. அந்த பேர பையன் மட்டும் இருக்கிறான். அந்த ஜனங்கள் சொல்றாங்க, அந்த பையனை கொண்டு வாங்க, ரெண்டு காலும் முடங்கும், நடக்க முடியல, எனக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கணும், யாருமே எனக்கு இல்லை. ஒரு ராஜாவுடைய பேர பையன் சொல்றான், நான் நாயை போல நான் வேதனைப்பட்டேன், எனக்கு ஆகாரம் கொடுக்கறது ஒருத்தருமே இல்லை. 2 Samuel 9:7-8 வாசிங்க. தாவீது அவனை பார்த்து, தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம், யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து, நிச்சயமாக தயவு செய்து, உன் தகப்பனாகிய, உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். நித்தம் அப்பத்தை புசிப்பேன் என்றார். அப்பொழுது அவன் வணங்கி, அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற, செத்த நாயை போல் இருக்கிறேன், என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான், உமது அடியான் எம்மாத்திரம் என்றான், எம்மாத்திரம் என்றான். பிச்சை எடுக்கிற நிலைமையில் நாயை போல் அலைந்த ஒரு மகன் வாழ்க்கையில ஒன்று தவறாமல் இருந்த போது அவனை தேவன் உயர்த்தி வைத்தார். அவர் என்ன சொல்றனா, என்னுடைய மகன்கள் சாப்பிடக்கூடிய உணவை உனக்கு நான் கொடுப்பேன், என் மகனாக நான் அவனை ஏற்றுக்கொள்றேன். ஏன்னா யோனத்தான் ரொம்ப பிடிக்கும் தாவீதுக்கு, அவன் மகன். அப்ப சொல்றாரு, நான் ஒரு ராஜா, என் மகனுடைய பந்தியில எப்பெல்லாம் நீ சாப்பிட்றியோ நீ வந்து என்னை கலந்துக்கோ, நீயும் என் மகன், ஒன்றுமில்லாத வழியில் ஒரு ராஜாவோட பேரப்பையன் இருந்தாலும் ஒன்றும் உணவு தவித்த அந்த மகனுடைய வாழ்க்கையில் அவருடைய ஜபம், அவன் கண்ணீர், அவன் வம்சமே முடிஞ்சாலும்
சவுளுடைய எல்லா சொத்துக்களும் அந்த மகனுக்கு போய் சேர்ந்துச்சு. இதை பார்த்து கொண்டுக்கிற கர்த்தருடைய தேவச்சனமே, உண்மையா நீ சம்பாதிச்சா உன் காசு ஒரு பைசா கூட வீணா போகாது. சவுல் தேவனுக்கு விரோதமாக செயல் செய்தார். தேவனை பொல்லாத ஆவியை சவுளுக்குள் அனுப்பினார். தாவீது மேல பொறாமை கொண்டார். சவுள் கொண்டது 1000, தாவீது கொண்டு 10000 என்று சொல்லி பெருமை. எப்பயெல்லாம் அந்த தாவீது கொலை பண்ணும்போதும் யோனத்தான் தான் வந்து காப்பாத்தி கொடுப்பார். அவருடைய நண்பனுடைய மகன் தான், தன்னுடைய மகன் தாவீதுடைய குழந்தையை வைத்து பராமரிக்கும்படியாக தேவன் அவனை உயர்த்தி வைத்தார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். உன் நிலை உயர்த்தப்படும் என்று தலைப்பில் நாங்கள் பார்த்தப்பா. சவுல் இஸ்ரவேல் முதல் ராஜாவாக ராஜ்யம் பண்ணும் போது, தன்னுடைய ராஜ்ய பாரத்திற்கும் போது சவுல் தன்னைத்தானே மாண்டு அவன் வடிந்து செத்து போனார். யோனத்தானும் வடிந்தார். கடைசியில் பேர பையனாக அவருடைய வாழ்க்கையில கத்தர் ரெண்டு கால்களும் முடக்கப்பட்டு தாவீதை வந்து கேட்கிறார், சவுளுடைய வம்சத்தலை யாரா இருக்கிறாங்களா, அவங்களை கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்கு நான் உதவி செய்யணும். சவுள் சம்பாதிக்கப்பட்ட சொத்துக்கள் அரசாங்கம் எல்லாத்தையுமே அந்த மகனுக்கு கத்தை கொடுத்து அவனை உயர்ந்த ஸ்தானத்தை வைச்சார். அந்த போல தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏழை, நான் திக்கற்றவன், நான் பரதேசி, என் ஜெபத்தை கேட்பாரா? அந்த மகனுடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர் உங்களுக்கும் அவர் கிருபை செய்வா, உங்களை வைத்து வைப்பா, அவர் பலத்த கருத்து அடங்கும் போலும் உங்களை மேன்மை வைப்பா. நிச்சயமாக தேவன் வைப்பார். கர்த்தரே காரியங்களை வாக்கி செல்வா. இயேசுவின் நாமத்து நல்ல பிதாவே, நிச்சயமாகவே உங்களை நிலைகளை உயர்த்தப்பட்டு தேவன் கண்மணி வெளிப்பட வச்சு உங்களை பாதுகாப்பு கொடுப்பார்.